ஹே கைஸ் வணக்கம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எதை பற்றினா, அஸ் யூஷுவல் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஒரு ஜேர்னியில் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அது மாதிரி ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நீங்கள் எப்படி தேடணும்னு சொல்லி இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறது ஒரு பெரிய ஒரு டாஸ்க் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை ரீசண்டாக நான் சென்னை வடபழனியில் இருக்க கிரீன் பார்க் ஹோட்டலில் ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்போவில் கலந்துட்டு இருந்தேன். ஸோ அதில் வந்து நான் வந்து நிறைய ஃப்ரான்ச்சைஸி ரிலேட்டட் பிஸ்னஸில் வந்து என்ன தான் வந்து பிராண்ட்ஸ் வந்து நம்ம இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலான்னு ஒரு சின்ன ஆவலில் போயிருந்தேன். அங்கே போகும்போது அங்கே நடந்த விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி உங்களுக்கு காட்டணுன்னு தான் கொஞ்சம் என்னென்ன ஃப்ரான்ச்சைஸிலாம் அங்கே வந்து எக்ஸ்போவில் கலந்துட்டு இருந்தாங்க, எப்படிலாம் வந்து நடந்ததுன்னு பற்றி தான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஃப்ரான்ச்சைசி எக்ஸ்போவை வந்து யார் வந்து நடத்துனாங்கன்னா, ஃபார்ச்சூன் ஃப்ரான்ச்சைசின்னு சொல்லி ஒருத்தவங்க நடத்தியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இதில் வந்து 70-80 பிராண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ முன்னாடியே சொல்கிறேன், இது வந்து எந்த ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த ஒரு பே ரிலேட்டட் வீடியோஸ் கிடையாது நான் அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் கிடையாது. எதுக்கு இது மாதிரி ஒரு வீடியோ இந்த விஷயத்த உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, ஸோ நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் தேடிட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி காரணத்தில் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து ஃப்ரான்ச்சைசி பேஸ்ட் பிஸ்னஸ் பார்க்கலாமா, இல்லை வந்து ஓன் பிஸ்னஸ், இல்லை நீங்களே வந்து ஒரு ப்ராண்டை க்ரியேட் பண்ணுறது மாதிரி விஷயங்களை நீங்கள் தேடிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்போலாம் நடக்கும்போது நீங்கள் இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் அங்கே நடக்கிறத எப்படி இருக்குது, ஆக்சுவலி எப்படிலாம் பிஸ்னஸ்லாம் வந்து இருக்குது, நம்ம நினைக்கிற மாதிரி வந்து இது தான் இந்த பிஸ்னஸ் தான் இங்கே பண்ணுறாங்க, இது தான் பண்ணணும்னு ஒரு ஐடியா வச்சுருப்போம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நிறைய ப்ராடக்ட் ரிலேட்டட் பிஸ்னஸ்லாம் வந்து இதில் கலந்துட்டு இருந்தாங்க. ஓ, இந்த ப்ராடக்டில் கூட பிஸ்னஸ் பண்ண முடியுமோ, ஓகே இவங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, ஓகே பிஸ்னஸ் பண்ணணும்னா இப்படி தான் வந்து ஒரு மாடல் இருக்கா, இப்படி தான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா, இப்படி தான் வந்து எஸ்ஓபிஸ்லாம் வந்து அங்கே இருக்குதுன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்போவில் கலந்துக்கோங்க. என்ட்ரி ஃபீஸ் வந்து ஒரு 500 ரூபீஸு. நான் வந்து இந்த பிஸ்னஸ் எக்ஸ்போவில் கலந்துட்டு இருந்தேன். எதுக்குன்னா வந்து சரி, நம்ம வந்து தெரிஞ்சவங்களுக்கு நம்ம சொல்லுவோம் இந்த பிஸ்னஸ் எக்ஸ்போ எப்படி நடந்தது, நல்லா இருந்ததுன்னா நெக்ஸ்ட் பிஸ்னஸ் எக்ஸ்போவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் கலந்துக்கோங்க. ஓ, நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியாவில் இருக்கவங்க வந்து நீங்கள் அந்த கலந்துக்கலாம். போய் போனால் வந்து கம்பல்சரியாக எதனா ஒரு ஃப்ரான்ச்சைஸி எடுக்கணும்னு அந்த மாதிரி ஒரு கம்பல்ஷன்லாம் இந்த இதில் நடந்ததில்லை. ஜஸ்ட் போகிறீங்க, நீங்கள் ஒரு இன்டர்வியூஸ் வந்து உள்ளே போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அவங்களே நீங்கள் அவங்களோட டெஸ்கில் போனீங்கன்னா அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, எந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து இது, இந்த மாடலில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து நிறைய பேர் வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஒரு சிலர் வந்து அவங்களுடைய ப்ரௌச்சர்ஸ்லேயே எப்படி வந்து இதோட ரிட்டர்ன்ஸ் வரும், நீங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ வரும்னு சொல்லி வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக அந்த ஃபீஸ்ட் ஃபீஸான்னு ஒரு ஒரு பீஸா ரிலேட்டட் ஃப்ரான்ச்சைஸி பார்த்தா அவங்க வந்து அருமையாக வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேயே அந்த ப்ரௌச்சர்ஸ்லேயே வந்து அது இருந்தது. முடிஞ்ச நான் வந்து உங்களுக்கு அந்த சேனல்லே போடுறேன் நம்மளுடைய வீடியோவில். ஸோ அந்த மாதிரி வந்து 2-3 ஃப்ரான்ச்சைசி வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து பர்டிகுலராக எல்லாக்கிட்டேயும் போகாமல் நம்மளுக்கு அந்த அந்த இடத்துலேருந்து பார்த்தாவே நம்மளோட பட்ஜெட்டு நம்மளுக்கு தெரியல. நிறைய ஃப்ரான்ச்சைசிஸ்லாம் வந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து நம்ம மைண்ட் செட் இருக்கோம்ல, நம்மளுக்கு வந்து ஒரு 5 லேக்ஸ் நம்மளுக்கு ஒரு பட்ஜெட், ஒரு 10 லேக்ஸ் ஒரு பட்ஜெட் இருக்கும், ஒருத்தவங்கிட்ட 15 லேக்ஸ் இருக்கும், ஒருத்தர் 30 லேக்ஸ் இருக்கும்னு அந்த மாதிரி நீங்கள் வகைப்படுத்தி நீங்கள் அதுக்கேற்ற ஃப்ரான்ச்சைசி கிட்டே போய் நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். நம்ம கேட்டதில் வந்து பெரும்பாலும் வந்து ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸ்ன்றதால பெரும்பாலும் வந்து கியூஎஸ்ஆர் ரிலேட்டட் ஃப்ரான்ச்சைசிஸ் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அது மாதிரி நிறைய இடத்த நிறைய பேர்கிட்ட நான் போனால் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நல்லாவே இருந்தது, நம்மளுக்கு ஒரு தெளிவான ஒரு 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 புரிதல் கிடச்சிது, ஓகே இந்த மாதிரி ரிலேட்டட் பிஸ்னஸ்லாம் பண்ணலான்னு. ஸோ அதில் வந்து நம்ம பிடிச்சிருந்ததுன்னா நான் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறேன்னா, எடுத்தோடனே வந்து அவங்கக்கிட்ட சைன் அப் பண்ணுங்கள், அந்த மாதிரிலேருந்து சொல்லாமல் அவங்கக்கிட்ட போவாங்க, அவங்க உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கடைசியாக வந்து அவங்க வந்து உங்கள் காண்டாக்ட் நம்பரும் உங்களுடைய டீட்டெயில்ஸும் பேர்
அப்படின்னு எங்கே இருக்கீங்க அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அது கொடுத்துடுவாங்க, எல்லாருக்கிட்டையும் கொடுத்துடுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க வந்து உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக வந்து எனக்கு ஃபோன்ஸ் கால்ஸ் வந்துகிட்டே இருந்தது. ஒரு டூ டேஸ் பேக்கில் வந்து எனக்கு வந்துகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக இது 8th நடந்தது, லாஸ்ட் சண்டே நடந்தது. அப்போ போகும்போது இப்போது வந்து ஒவ்வொருத்தரும் வந்து காண்டாக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சார் நாங்கள் வந்து அங்கேருந்து பேசுகிறோம், இந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் பார்த்துருந்தீங்களே நம்ம பிடிச்சிருக்காரு போங்க. பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியா இருக்கு எண்ணம் இருக்கிறவங்க எடுத்தவொடனே எதுவும் பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி போய் வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்கள், ரியாலிட்டி செக் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரான்ச்சைசி எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரான்ச்சைசி கிட்டே போகிறீங்கன்னா அவங்கக்கிட்ட உங்கள் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருந்தீங்களே அவங்க உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அங்கே டெஸ்கில் வந்து ஒன்றும் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க முடியாது, ஏன்னா வந்து க்ரௌடடு நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நானே வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா முடிஞ்ச ஒரு 500 பீப்புள்ஸ் வருவாங்க நினச்சேன். பட் ஆனால் அங்கே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தேன்னா த்ரூ அவுட் த டே வந்து ஐ திங்க் 3200 என்னோடய அந்த இது சை அத்தட்டிக் அந்த நம்ம சொல்லுவாங்க நம்பர் அதுக்கு மேலே இருந்துகிட்டு இருந்தது. அது இல்லாமல் வந்து வெளியே உட்காரே வச்சுருந்தாங்க. சில பேர் உள்ளே போயிட்டு க்ரௌடடு வந்து உள்ளே கண்ட்ரோல் பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அலோவ் பண்ணாங்க. ஸோ அப்படின்னா பார்த்தோன்னா ஒரு 3200 மெம்பர்ஸ் வந்து அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதாவது 3600 பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு எண்ணம் பண்ணுறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் தேடுன்னு நினைக்கிற போது இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைசி எக்ஸ்போஸில் கலந்துக்கோங்க. கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ரஃப்பாக வந்து நீங்கள் என்ன மாதிரி வந்து நீங்கள் பண்ணலோன்னு சொல்லி வந்து ஓகே இந்த மாதிரி விஷயங்கள் கூட வந்து நான் நடப்பில் இருக்கான்னு தெரிஞ்சிட்டுக்கோங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோங்க, அவங்களோட ஆஃபீஸ் டைரெக்டாக போங்க, பேசுங்க. என்ன மாதிரி வந்து அவங்க பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்களுடைய பிஸ்னஸ் மாடலை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுங்கள், அதை டைம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய அவுட்லெட்ஸ் போங்க, எவ்வளோ அவுட்லெட்ஸ் இருக்கோ அவங்க போங்க. அவுட்லெட்ஸில் போயிட்டு அந்த அவுட்லெட்ஸில் இருக்க ஃப்ரான்ச்சைஸி எடுத்துருப்பாங்களோ அவங்கக்கிட்ட போய் வந்து டைரெக்டாக வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டுவிட்டு டைம் கேட்டுவிட்டு நீங்கள் வந்து உக்காந்து பேசுங்க. ஓகே இந்த ஃப்ரான்ச்சைஸி நல்லா நடத்துதா, இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கா, இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு இந்த ஃப்ரான்ச்சைசி பேஸ்டு எதனா பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் எக்ஸ்போலாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லலாம் இருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், 4 பேர் ஷேர் பண்ணுங்கள். யார் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு அந்த இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்களோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.